மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல் இலக்கிய ஆசையை விழுந்து கோட்டைங்க மகள இப்படி பண்ணிடிய என்ன மனுஷன் எஸ்எஸ்கே நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க எது தேவையில்லாதது குடும்பமா சேர்ந்து ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்துறீங்க அத நாங்க என்னன்னு கேட்க கூடாதா நீங்களா இப்படி முட்டு கொடுக்கறதால தான் இவ அஞ்சலி கையை அறுத்துருக்கா ஏண்டி ரோட்ல நான் குப்பை போட்டேன்னு ஏன் மேலே கை வச்சியே இப்ப நீ ஒரு ஆளை கொள்றதுக்கு துணிஞ்சிருக்க உன்ன என்னடி பண்றது உன்னை கொன்ன தாண்டி அஞ்சலி நிம்மதியா இருப்பா உன்ன என்ன யார் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கொன்றுவான் உன்னை நீ வா ஆமா அதான் கண்ணாலேயே பாக்குறோமே புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் கொலை செய்யணும் அப்படி அலையறீங்க புரியாம பேசாதரா இலக்கிய அப்படி பண்ணிருக்க மாட்டான்னு உனக்கு நல்லா தெரியும் இப்ப ஏதோ டிராமா போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கா அத நம்பி நீ குதிச்சுக்கிட்டு இருக்க அண்ணா கார்த்திக் எனக்கு இங்க இருக்க ரொம்ப பயமா இருக்கு கார்த்திக் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஏதாவது பண்ணிடுவாங்க நம்ம இங்கேயாவது போய் பெற்ற எடுத்தாவது வாழ்ந்துக்கலாம் வாங்க போலாம் இவங்களுக்கு பயந்துகிட்டு நீ ஏன் வீட்டை விட்டு போறேங்கிற அதுக்கெல்லாம் ஆண்டி என்ன என்ன பண்ணாலும் பரவாயில்ல ஏன் மேல இருக்கிற வெறியில கார்த்திக் எல்லாரும் கொண்டுட்டாங்கன்னா பாவம் கார்த்திக் நாங்க போறோம் வாங்க ஆமா ஆண்டி அஞ்சலி என்ன நம்பி வந்தா அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது நாங்க வெளியில போறோம் இவங்களே இந்த வீட்டுல நல்லா வாழட்டும் கார்த்திக் கார்த்திக் என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற டேய் என்ன பேசிட்டு இருக்க ஒரு கொலகாரி இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கா நீங்க ரெண்டு பேரும் வெளியே போணுமா போதுமா அஞ்சலியை வெளியே அனுப்பதானே இத்தனை நாளா நீ பிளான் பண்ணிட்டு இருந்த இப்ப அவளே வெளியே போறேங்கிறா உனக்கு சந்தோஷம் தானே அஞ்சலி உங்களுக்கு மருமகளா இருக்க கூடாதுன்னு நீங்க தவியா தவிச்சீங்க இலக்கியா அதை செஞ்சு முடிச்சிட்டா இப்ப உங்களுக்கு திருப்தி தானே வைரவி என்ன இது சரியா விசாரிக்காம எதையும் முடிவு பண்ணாத நாங்க என்ன அப்படிப்பட்ட கொடுமைக்காரங்களா என்ன இலக்கியா அப்படி செய்வாளா இந்த பாரு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் பொறுமையா விசாரி விசாரிக்கணுமா கண்ணு முன்னாடியே அஞ்சலி துடிச்சிட்டு இருக்கா இதை விட உங்களுக்கு வேற என்னென்ன சாட்சி வேணும் இவதான் பிளான் பண்ணி அஞ்சலி கைய அறுத்திருக்கா இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து போக வேண்டாம் உங்களை இந்த கதிக்கு ஆளாக்குன இலக்கியா தான் வீட்டை விட்டு போகணும் இங்க பாரு இனிமே நீ இங்க இருந்தா இவங்க உயிருக்கு தான் ஆபத்து முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ எதுக்கு இலக்கியா வெளில போனோம் இலக்கியா இதை பண்ணிருக்க மாட்டான்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இதான் சாக்குன்னு உங்க ஆசையை நிறைவேற்றிக்க பாக்காதீங்க அதெல்லாம் நடக்காது நடக்கணும் உலகாரியோடையும் பொண்ணு எப்படி ஒரே வீட்டுல இருப்பா இலக்கியா உடனே இந்த வீட்டை விட்டு போகணும் ஏ எஸ்எஸ்கே இது எங்க குடும்ப விஷயம் இதுல நீ தலையிடாத கொலை செய்யறதே உன் குடும்ப தொழிலா இதுல என்ன தலையிட கூடாதா இப்ப இலக்கியா வீட்டை விட்டு வெளியே போகணும் இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணுவேன் போலீஸ் போலீஸ் எல்லாம் எதுக்கு இது பாருங்க இலக்கியா எந்த தப்பும் பண்ணல ஏமா இத நம்பறதுக்கு நாங்க ஒண்ணும் முட்டாள் இல்ல ஏங்க அந்த கத்தியில இலக்கியாவோட கைரேகை இருக்கும் அது ஒண்ணு போதும் இவளை ஜெயில போடுறதுக்கு நீங்க உடனே போலீஸ் கால் பண்ணுங்க நீங்க போலீஸ் எல்லாம் எதுக்கு பைரவி கொஞ்சம் சொல்ல அஞ்சலி அவங்க மக மாதிரி நினைக்கிறாங்க மகளுக்கு ஒண்ணுனா துடிக்கத்தானே செய்வாங்க இதுல நான் என்ன சொல்ல முடியும் என்ன நேரா பார்த்து பழி வாங்குறீங்களா நான் நியாயத்தை தான் சொல்றேன் கௌதம் இதுவே அஞ்சலி ஓம் பொண்டாட்டி கையை அறுத்திருந்தா அவளை இந்த வீட்டுக்குள்ள விட்டு வச்சிருப்பியா துரத்தி இருப்பல்ல அதத்தான் நானும் சொல்றேன் பைரவி நீ பண்றது ரொம்ப தப்பு இலக்கியா நம்ம வீட்டு மருமக அவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா நம்ம குடும்ப பேரு கெட்டுறதா நிச்சயமா கெடும் அதுக்காக தான் கௌதம்க்கு இவள பொண்டாட்டிய செலக்ட் பண்ணும் போதே நான் வேணான்னு சொன்னேன் நீங்க தான் கேக்கல இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம் மிஸ்டர் வெங்கட்ராமன் இப்ப என்ன சொல்றீங்க இப்ப இலக்கியாவ வெளியே அனுப்ப போறீங்களா இல்லையா இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணட்டுமா இல்ல இந்த மருமக எந்த தப்பும் பண்ணல நீங்க போலீஸ்க்கு எல்லாம் போன் பண்ணாதீங்க நல்லவ தான் கொலை செய்ய பாப்பலா இனி இவ உங்க மருமக கிடையாது ஜெயில் கைதி என்ன பேசுறீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து இலக்கியா மேல பழி போட பாக்குறீங்களா ஏங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க இவங்க இலக்கியாவ வெளியில அனுப்ப மாட்டாங்க நீங்க உடனே போலீஸ் கால் பண்ணுங்க ஐயோ எனக்கு ஆண்டி இலக்கிய அண்ணி இந்த வீட்டுல இருந்தா இவ பயந்தே செத்துருவா கார்த்திக்
உடனே போலீஸ் கூப்பிட்டு இவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. என்னடா சொல்றேன், அவன் அண்ணிடா. இங்க பாருங்கம்மா என்ன பண்ணி வச்சிருக்காங்க. என்னடா பேசுற பைரவி, பைரவி இது பாரு, பைரவி இது பாரு. என்ன யோசிக்கிற நீங்க வேற ஒண்ணு செய்யணும். நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு ரெடி, அதான் சொல்லிட்டேன்ல. இலக்கியா பாத்துட்டு இருக்கிற வீட்டு நிர்வாகத்தை நீங்க அஞ்சலிக்கு வாங்கி கொடுக்கணும். எப்போ அஞ்சலியை இவ கொல்ல பார்த்தாலோ அப்பவே குடும்ப பொறுப்பை பாக்குற தகுதி இலக்கியாக்கு இல்ல. இனிமே அஞ்சலி தான் இந்த குடும்பத்தோட மகாராணியா இருக்கணும். அதை செய்வீங்களா? ஏன் சைலண்டா இருக்கீங்க? என்ன போலீஸ்க்கு கால் பண்ணட்டுமா? நீங்க கால் பண்ணுங்க. இல்ல இல்ல, என் மருமக இந்த வீட்ல இருந்தா போதும். நிர்வாகம் எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. என்ன பெருசா நிர்வாகம், அதுதான் உனக்கு வேணும்னா அத நீயே எடுத்துக்கோ. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.